அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய காயின்ஸ் கலெக்டிங் எல்லாம் பார்த்தேன். என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்தது. நானும் ஒரு டைம்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல. நிறைய நாட்டு விதைகள். நிகழ்ச்சியில வந்து மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, இந்த பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்தும் வண்ணம் சரி, மலரும் நீர்களாக கொண்டு வரும் படி சரி, அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வந்து அப்படின்னாக்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினார்கள் அப்படின்றதுக்காக உணவுப் பொருட்கள், அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள், அதே மாதிரி நாணயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பானகம், நீர்மோர், அதுக்கப்புறம் சிறுதானிய உணவுகள், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்படின்னாக்க இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மக்களுக்காகவே இந்த பள்ளியில், ஜெகன்மதா பள்ளியில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இது நல்ல மக்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு, குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி இதை வந்து நல்லா வந்து நல்லா பார்த்து நல்ல ஒரு சந்தோஷமாக இதை வந்து பல மணரும் நிலையங்களோடு வராங்க. இதை வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடத்தணும், நடத்தி அவங்களோட ஞாபகத்தில் கொண்டு வரணும் அப்படின்றத எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பாரம்பரியம் காப்போம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய காயின்ஸ் கலெக்டிங் எல்லாம் பார்த்தேன். என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்தது. நானும் ஒரு டைம்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் பண்றது இல்லை. நிறைய நாட்டு விதைகள், பாரம்பரியமாக என்னென்ன தேவையோ அதெல்லாமே இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்கள். இது வந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். வணக்கம். நான் வந்து சென்ட் மேரிஸ் பள்ளி பொன்மலைப்பட்டியோட தலைமை ஆசிரியை. இந்த பாரம்பரியம் காப்போம் நிகழ்ச்சிக்கு வந்தேன். வந்ததில் நிறைய புதிய அனுபவம் இங்கே நிறைய கிடைச்சது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஒரு 17th century, 16th century அது மாதிரி நாணயங்கள் ரொம்ப பார்க்கவே அபூர்வமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையில விளையாண்ட ஒரு பழம், மூக்கு சளி பழம்னு சொல்லுவாங்க, அதை இன்னைக்கு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சாப்பிட்ட ஒரு அனுபவம் இங்கே கிடைச்சது. ஒரு புதிய அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. இதை வந்து பொது பள்ளி குழந்தைகளுக்கு இந்த பாரம்பரியம் காப்போம் நிகழ்ச்சியை நம்ம வந்து கொண்டு போனோம். ஏன்னா அந்த சிறு குழந்தைகள் வந்து இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்குரிய வளரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த பாரம்பரியத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பின்பற்றுவாங்க. அதனால இதை பெரியவங்களோட என்னை கேட்டால் சிறு குழந்தைகளுக்கு, அது நர்சரி பிரைமரி ஸ்கூல்ல இருந்து பள்ளி குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க இன்னமும் இதை இந்த நிகழ்ச்சி இந்த பாரம்பரியத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக இருந்துச்சு. எங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டு இதனுடைய பயன் பெறணுன்றதான் எங்களுக்கு. அதே போல தான் அதிர்ச்சி இடாமையா
பற்றியை கேட்டிருக்கிறாங்க. அகில இந்திய வானொலியுடைய சிறார் அறிவிப்பாளர்கள் இருவரும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வீதிகள் தான் இருக்கின்றன. பரவசமாய் மா